ஆதியும் அந்தமுமான தேவன் தமது அனாதி சித்தத்தின்படி காலங்களுக்கேற்ப ஊழியர்களையும் ஊழியங்களையும் ஏற்படுத்துகிறார். 1960ஆம் ஆண்டுகளில் தென்னிந்தியாவில் உள்ள சில கல்லூரி மாணவர்கள் மீது ஒரு மன்றாட்டின் ஆவியை தேவன் ஊற்றினார். ஏறத்தாழ 7 ஆண்டுகள் தினமும் ஜெபிப்பதற்காய் கூடிய பின்னர் அந்த இளைஞரில் சுமார் 30 பேர் 3 நாள் உபவாசித்து தேவனுக்கு முன் காத்திருக்கும்படி 1970 அக்டோபரில் இளம் பொறியாளர்களான ஆர் ஸ்டான்லி மற்றும் ஏ லயனல் அவர்களின் தலைமையில் காரைக்குடியில் கூடினர். எசேக்கியல் 34:26, அப்போஸ்தலர் 1:8 ஆகிய வசனங்களிலிருந்து ஒரு தீர்க்க தரிசன செய்தியோடு தேவன் அவர்களை சந்தித்தார். ஆவியானவரின் அருள்மழையையும் அதன் விளைவாய் ஆத்துமாக்கள் திரளாய் சேர்க்கப்படுவதும் வாக்கு தத்தமாயிற்று. இத்தரிசனத்தை செயல்படுத்த 1971ஆம் ஆண்டு ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் பிறந்தது. இப்பொழுதும் இவ்வியக்கத்தின் பொது கண்காணியான ஏ லயனல் அவர்கள் அளிக்கும் இறை செய்தியை கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். வேத வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அது 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இது சங்கீதக்காரன் உடைய ஒரு பெரிய வாஞ்சையாக இருக்கிறது. சங்கீதக்காரனுடைய ஒரு ஜபமுமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவரில் மகிழ்ந்திருக்கும்படி அவர் தேவனை நோக்கி அவர் ஜபிக்கிறார். அதற்காக ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் மறுபடியுமாக உம்முடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அவர் ஆண்டவரை நோக்கி ஜபிப்பதை நாம் பார்க்கலாம். மகிழ்ச்சி என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக காரியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி கெட்டு போகும்போது அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு சோர்வு காணப்படுவதை நாம் பார்க்கலாம். அநேக நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் நீண்ட முகத்தோடு சோர்வோடு கூட நாம் எதையோ இழந்தவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அவ்விதமாக நாம் வாழ வேண்டும் என்று அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. தேவன் நாம் மகிழ்ச்சியாகவே வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசுவும் யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைவாக இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாரும் கூட இந்த சந்தோஷத்தினாலே எப்பொழுதும் அவர்கள் நிறைந்திருந்தபடியினாலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படாதபடி ஆண்டவருக்கு அவர்கள் சேவை செய்தார்கள். ஆலோசனை சங்கத்தாருக்கு அவர்கள் வரவழைக்கப்பட்டு ஆலோசனை சங்கத்திலே அவர்களை அடித்து அல்லது அவர்களை பயமுறுத்தி ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நீங்கள் இது இனிமேல் பேசக்கூடாது என்று சொன்ன போதிலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு அவருடைய நாமத்திற்காக நாம் அவமானப்பட்டுவதற்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்ததே என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே மன்னமாக பவுலையும் சீலாவையும் அநேக அடிகளை அடித்து அவர்கள் சிறைச்சாலையிலே தொழுவ மரத்திலே மாட்டியிருக்கும் போது கூட அவர்கள் இரவு நேரத்திலே அவர்கள் நன்றாக பாடி ஆண்டவரை மகிழ்ச்சியினாலே கீர்த்தனம் பண்ணினார்கள். அதன் மூலமாக ஒரு சிறைச்சாலைக்காரன் அவன் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். ஆகையால் மகிழ்ச்சி ஒரு சந்தோஷமானது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம். 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமான்கள் கூடாரத்திலிருந்து கம்பீர சத்தம் முழங்கும் என்று நாம் ஆண்டவருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அதுவும் என்ன சத்தம் என்றால் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலிருந்தும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் அதிகமாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய வசனத்திலே ஒரு
யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது யோவேல் தீர்க்க தரிசி அநேக இழப்புகளை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போன காரியங்களை குறித்தும் அவர் பட்டியலிட்டு கொண்டு சொல்லும் போது யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் முதலாம் அதிகாரம் 12 வசனத்திலே அவர் சொல்கிறார், சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று என்று சொல்கிறார். அதே வண்ணமாக 16 வசனத்திலே அவர் சொல்லும்போது நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையா என்று அவர் அங்கே வேதனையோடு கூட அவர் சொல்லி அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை. ஆசாரியர்களே, நீங்கள் ரெட்டுடுத்தி புலம்புங்கள், அது மாத்திரமல்ல பரிசுத்த உபவாச நாளை நீங்கள் நியமித்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்வதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அகினாலே தான் சங்கீதக்காரன் இவ்விதமாக செபிக்கிறார், உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கும் போது நம்முடைய அவருடைய ஜனங்கள் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பார்கள், அவருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பார்கள், அவருக்குள்ளே குதூகலம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். ஆகினாலே தான் அவர் ஆண்டவரை நோக்கி எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி அவர் கதறுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனத்திலே நெகேமியாவின் புஸ்தகத்திலே 8 வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே உங்களுடைய பலன். பாருங்கள், அப்படியானால் இந்த சந்தோஷம் நமக்கு இல்லாமல் போகும்போது எவ்வளவாக நம்முடைய பலன் குன்றி போகிறது. அதனால் இந்த சந்தோஷத்தை நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் காத்து கொள்ள வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அருமையானவர்களே, நாம் இந்த சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நம்முடைய சந்தோஷம் சில நேரங்களில் நேரங்களிலே நம்மை விட்டு குறைந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய சந்தோஷத்தை சாகடிக்கக்கூடிய அல்லது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியது என்ன என்று பார்ப்பீர்களானால் பாவம் நம்முடைய சந்தோஷத்தை அது சாகடிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதக்காரனை குறித்து நாம் எல்லாரும் தாவீதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு மோசமான ஒரு பாவம் செய்தார். மோசமான ஒரு பாவம் செய்து அவர் 2 அந்த பாவத்தை அவர் மூடி மறைத்து விட்டார். 32 சங்கீதத்திலே 3 வசனத்திலே, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் அடக்கி வைத்தது நிமித்தம், என் பாவத்தை நான் ஒழித்து வைத்தது நிமித்தம், நித்தம் என் கதறலினாலே, நித்தம் நான் கதறுகிறேன், என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று அவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த உலர்ந்த எலும்புகள் வாழ்க்கையிலிருந்து அவருக்கு எப்பொழுது உயிர் மீட்சி வந்தது என்றால் தன்னுடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்யும் போது. அருமையானவர்களே, நம்முடைய பாவ மனசாட்சியும் மகிழ்ச்சியும் ஒன்று ஒரே நேரத்திலே இருக்க முடியாது. அதாவது பாவ குற்ற உணர்வும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியாது. ஆகையால் பாவம் நீக்கப்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். இந்த சங்கீதம் 51 சங்கீதத்திலே அங்கே அவர் எவ்விதமாக இந்த பாவத்தை குறித்து குற்ற உணர்வு அடைந்து அவர் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி அறிக்கை செய்த போது 12 வசனம், 51 சங்கீதம் 12 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். திரும்பவும் தாரும் ஆண்டவரே உம்முடைய ரட்சணியத்தை, அப்பொழுது தான் நான் உம்முடைய பாதகருக்கு உம்முடைய வழிகளை நான் அறிவிக்க முடியும். அருமையானவர்களே, நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாவிட்டால் நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து நாம் சொல்ல முடியாதவர்களாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் போது எபிரேயர்கள் நிருபத்திலே 9 வசனத்தை அவரை குறித்து சொல்ல முடியும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறார். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினீர் என்று எழுதியிருக்கிறது. நீர் நீதியை விரும்பினீர், பரிசுத்தத்தை விரும்பினீர், பாவத்தை நீர் வெறுத்தீர். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடியால் தேவன் அவரை அவருடைய தோழர்களை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். ஐயா, நம்மை ஆண்டவர் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகிக்க வேண்டுமானால் பரிசுத்தத்தை விரும்பி பாவத்தை நாம் வெறுக்கும் போது
நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி காணப்படும். அருமையானவர்களே, பரிசுத்த வாழ்வு தான் பரவசம் ஊட்டக்கூடிய ஒரு வாழ்வு, பரிசுத்த வாழ்வு தான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு. ஹோலி லைஃப் இஸ் எ ஜாலி லைஃப். பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்வு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்வு. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கவும் முடியாது. சங்கீதக்காரன் 16 சங்கீதத்திலே 11 வசனத்திலே சொல்கிறார், உம்முடைய பிரசன்னத்திலே பரிபூர்ண சந்தோஷமும் உம்முடைய வலது பாரிசுத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. ஆகையால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அசுத்தங்கள் தேவ பிரசன்னத்திற்கு நாம் செல்லக்கூடாதபடி நம்முடைய மனசாட்சியை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர்களின் நிருபம் 2 முதலாம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரை பார்த்து சொல்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகி இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்கள், அக்கிரமங்களும் பாவங்களும் நம்மை மரித்து போக செய்கிறது. மரித்து போகிறது என்று சொல்லும்போது செயலற்றவர்களாக மாற்றி விடுகிறது, நமக்குள்ளே ஜீவன் இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாராம், நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆகையால் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாமும் கூட ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க போதுமானதாய் இருக்கிறது. அவர் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கும் போது நம்முடைய அசுத்தங்கள் நீக்கப்பட்டு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறி ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். தேவனுடைய வசனத்திற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. எபிரேயர்களின் நிருபம் 4:12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்க படிக்க, கர்த்தருடைய வசனத்தை நாம் எந்த அளவுக்கு தியானம் செய்ய செய்ய, அந்த வார்த்தையானது நமக்குள்ளே சென்று நமக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சியை அது உண்டாக்குகிறது. 119 சங்கீதம் 16 வசனத்திலே சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார், உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிரமாணம் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் நம்மை மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார், கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். கர்த்தருடைய சத்தம் அது நம்மை துள்ள பண்ணுகிறது, மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுகிறது. எம்மாவூர் சீஷர்கள் மிகுந்த சோர்வுற்றவர்களாக அவர்கள் வழியிலே நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர்களோடு கூட பேசி வழியிலே சென்று பேசினார். அப்பொழுது அவர்கள் துக்கத்தோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கும் போது அவர்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு பேசும்போது அவர் சொல்கிறார்கள், ஏன் இவ்வளவு துக்கமுகமாக இருக்கிறீர்கள்? அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நசரனாக இயேசுவை தேவன், அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருந்தார், ஆனால் அவர்களை சிலுவையில் அறைந்து இப்பொழுது 3 ஆயிற்று, அவர்களிடத்திலிருந்து வந்த சிலர் வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எங்களை அதிசய பண்ணினார்கள், என்னை பிரமிக்க பண்ணினார்கள் என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு கூட வேத வாக்கியங்களை ஆண்டவருடைய வசனத்திலிருந்து, மோசேயிலிருந்து, நியாயப்பிரமாண புத்தகத்திலிருந்து அவர்களுக்கு விளக்கி சொல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது பிற்பாடு அவர்களை வருந்தி அழைத்தது நிமித்தம் அறைக்கு சென்றார். அவர்களோடு கூட பந்தியிலே அப்பம் பிடிக்கும் போது அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார், அவர்களிடத்தில் மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் தெரிந்து கொண்ட போது அவர்கள் சொன்னார்கள், அவர் நம்முடைய மத்தியிலே வந்து தம்முடைய வார்த்தைகளை விளக்கி கூறும் போது நம்முடைய உள்ளம் எவ்வளவாய் மகிழ்ச்சியாயிருந்தது, உள்ளம் எவ்வளவு கொழுந்துவிட்டு எரிந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நெகேமியாவின் காலத்திலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்பினார். அப்படி அனுப்பும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள், ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி காலையிலேயே அவர்கள் கூடி வந்துட்டார்களாம். அதை நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8:3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவிதமாக அந்த வார்த்தைகளை கேட்டு காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் உட்கார்ந்து கவனமாக கேட்டு கொண்டிருந்தார்களாம். பாருங்கள், காலையிலிருந்து மாலை வரை அவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரும்போது, அந்த மகிழ்ச்சி வசனத்தினால் ஒரு மகிழ்ச்சி வரும்போது தேவனுடைய வசனம் அவர்களுக்கு இன்பமானதாக இருந்தது. ஸோ பாவத்தை
வசனங்களை நாம் ஒழிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி வருகிறது, தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. அது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது நமக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி வருவதை நாம் பார்க்கலாம். சங்கீத புத்தகத்திலே 51:12-13 நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கும் உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய தூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையாலே இந்த உலகத்திலே மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டென்றால், ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள் நடத்துகிற ஒரு காரியம் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே நாமும் ஆத்மாக்களை ஆண்டவரிடத்திலே நடத்தும் போது நாம் மிகுந்த சந்தோஷத்தினாலே நிரப்பப்படுவதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு பெரிய உபத்திரவமும் பாடுகளும் கஷ்டங்களும் எருசலேமில் இருந்த சபையாருக்கு வந்தது. அப்பொழுது சவுலின் நிமித்தம் சபையார் மிகவும் துன்பப்பட்டார்கள். ஸ்திரீகளையும் புருஷர்களையும் அவன் வீடுகள் தோறும் ஏறி அவர்களை அவன் பலவிதமான காவலிலே போட்டு இழுத்து பாழாக்கி கொண்டிருந்தான் சபையை. ஆனால் அப்படிப்பட்டு சிதறப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், எல்லா இடங்களிலும் போய் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்படி அறிவித்ததன் நிமித்தம் சமாரியாவிற்கு வந்து அவர்கள் அறிவித்தார்கள். வேதம் சொல்கிறது சமாரியாவிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்கள், ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கும் போது நமக்குள்ளும் ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது, அதை கேட்கிறவர்கள் மத்தியிலும் கூட ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் கட்டளையிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி அதை சந்தோஷத்தோடு கூட கொண்டு வருவதனால் வருகிற மகிழ்ச்சியை நாம் இங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை விட்டு நாம் திரும்புவோம். ரகசிய பாவங்களாக இருந்தாலும் அது அறிக்கை செய்யாத பாவங்களாகவும் தாவீதை போல மூடி மறைத்திருந்தாலும் எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவரிடத்திலே திரும்புவோம், பரிசுத்தத்தை சிநேகிப்போம், அக்கிரமத்தை நாம் வெறுத்து விடுவோம். அது மாத்திரமல்ல, வேதத்தை நாம் தியானம் பண்ண கிரமமாக தியானம் பண்ண ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானம் பண்ணி அதை சிந்தித்து மனனம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்லாதபடி இந்த நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை சாட்சியாக மற்றவர்கள் எல்லாருக்கும் நாம் சொல்லும் போது நாம் ஒரு பெரிய அறுவடையோடு கூட நாம் திரும்ப வருவோம். அந்த மகிழ்ச்சி பரலோகத்திலும் நமக்கு உண்டாகும். ஆகையால் இந்த நாளிலே கூட நாம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியினாலே சங்கீதக்காரன் ஜெபித்தது வண்ணமாக, ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படி எங்களை உயிர்ப்பீம் என்று நாமும் கூட ஜெபிப்போமா? நாம் கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வேளையிலே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் மகிழ்ச்சி அற்றவனாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாதவனாக இருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் ஒருவேளை நடமாடிக்கொண்டிருந்தாலும் என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே சந்தோஷமற்றவனாக துக்கத்தோடு நான் வாழ்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, எனக்கும் உம்மையும் பிரிக்கக்கூடிய பாவங்களை நான் மூடி வைத்திருக்கிறத இந்த வேளையிலே நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, வேதத்தை நான் படிக்காதபடியினால் தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இன்பமும் மகிழ்ச்சியும் இல்லை. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேளையிலே கூட அந்த வேதத்தை நேசித்து அதை தியானம் பண்ண எனக்கு உதவி செய்யும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நான் ஆத்துமாக்களினால் வருகிற சந்தோஷத்தில் ஆதாயம் பண்ணுவதனால் வருகிற சந்தோஷத்தை இதுவரை நான் அனுபவிக்காமல் இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு உதவி செய்யும். ஆத்துமாக்களை தேடி நான் நீர் சென்றது போல நான் செல்ல எனக்கு உதவி செய்யும் என்று நாம் செபிப்போமா? எங்கள் கிருமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீர். எங்களை உயிர்ப்பிக்க நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிப்பதனுடைய முக்கியமான காரணம் நாங்கள் உம்மிலே மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக. எங்களுடைய துக்க முகத்தை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி போடும். பாவத்தினால் வந்த துக்கம்,
அதை மறைத்ததினால் வந்த துக்கம், வேதத்தை நேசிக்காததினால் வந்த துக்கம் ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் கிரமமாக வாசிக்கவில்லை, தியானம் செய்யவில்லை, இன்றைக்கு எங்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுய காரியங்களை குறித்தே நாங்கள் சிந்தித்து கவலையுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை உமக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஆத்துமாக்களை தேடி அவர்களை உம்மண்டையிலே நடத்த எங்களுக்கு கிருபைகளை தாரும். அப்பொழுது மெய்யாகவே ஆண்டவரே ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆண்டவரே. அப்படி எங்களுக்கு நீர் கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்நிகழ்ச்சியை ஒவ்வொரு புதன்கிழமை காலை 5:30 முதல் 6 வரை காண தவறாதீர்கள். மேலும் விவரங்களுக்கு ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், நம்பர் 8 சர்ச் காலனி, வேலூர், 632006, தொலைபேசி எண் 0416-22-22-943 மற்றும் 2248-943.